கர்த்தர் நல்லவர். வெற்றியின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், வெற்றியின் வார்த்தையில் போதனையிலே தெரிந்து கொள்ளுதலை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் பார்ப்போம். பாருங்கள், இயேசுவும் பூமியில் வாழ்ந்த பொழுது சோதிக்கப்பட்டார். எல்லா சோதனையிலும் அவர் கடந்து போனார். ஆனால் பாருங்கள், எல்லா சோதனை அவர் ஜெயித்தான். அவர் எந்த சோதனையும் தோற்றே போகலை. இன்றைக்கு அதை தான் உங்களிடத்தில் என்னிடத்தில் தேவன் விரும்புகிறார். சோதனை வரும், ஆனால் நல்லா அறிந்து கொள்ளுங்க, அந்த சோதனைகள், அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள் மத்தியிலே உங்களுக்கு எனக்கும் உதவி செய்ய தேவன் தம்முடைய பரிசுத்தாவியரை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? சத்திய ஆவியானவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே சத்தியத்தில் நடத்துறாரு இல்லையா, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு எதிராக பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை நாம் ஜெயிக்க நாம் ஒவ்வொரு நாளும் பழகி கொள்ளணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்றால், வார்த்தையின் அறிவு இல்லை என்றால் நாம் தோற்று போய்விடுவோம். இயேசுவையும் அவன் என்ன பண்ணான்? தேவாலயத்தின் உப்பரின் மேலே கொண்டு போய் நிறுத்தி தாள குதியும் தேவதூதர்கள் உண்மை கையில் ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு எழுதியிருக்கிற வசனத்தை சங்கீதம் 91:11-12 கோடிட்டு காட்டுறான். இயேசு சொல்கிறாரு, எழுதியிருக்கிறது எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் கர்த்தர் எனக்குள் அவருடைய அறிவை கொடுத்துருக்கிறார், அவருடைய ஞானத்தை கொடுத்துருக்கிறார் என்பதை அறிந்தவராய் உபாகமும் எழுதின புஸ்தகம் 6 சொல்லப்பட்ட உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளை தான். அதுக்காக பாருங்கள், நம்ம அறிவு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது நாம் பாதிப்புக்குள்ளாவோம். அன்று எழுதியிருக்கிற வார்த்தையை சொல்லி பிசாசை ஜெயித்தாரு. இன்றைக்கும் பாருங்க, பிசாசு இப்படி தான் அநேகரை வஞ்சிக்கும்படி கடந்து வருகிறான். நீ ஆண்டவர் பிள்ளை தானே, ஆண்டவர் எல்லாம் அதெல்லாம் மன்னிச்சிடுவாரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பேசுகிற பேச்சுகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வாழ்க்கைகள், நம்ம மற்றவங்களுக்குமா நம்ம எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் தேவனை விட்டு தவறும் பொழுது கொஞ்சம் ஆண்டவருக்காக தான் வாழ்கிறோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு சில காரியங்களுக்கு தவறான காரியங்கள் இடம் கொடுக்கும் பொழுது பிசாசனம் இப்படி தான் பேசுவான் மனிதர்களை கொண்டு. நீ ஆண்டவர் பிள்ளை தானே, அதெல்லாம் பாவத்தை அறிக்கிட்டால் மன்னிச்சிடுவார், கண்டிப்பாக மன்னிப்பார் தான். ஆனால் நாம் செய்கிற அந்த கர்த்தருடைய சித்தத்தை விட்டு தேவனுடைய வார்த்தையின் அறிவை பெற்ற நாம் தேவ சித்தத்தை விட்டு விலகி அப்படியாய் உலகத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் பாருங்கள் பாதிப்படைவோம். இந்த உலகத்தில் 3 காரியங்களால் தேவ பிள்ளைங்க சோதிக்கப்படுறாங்க. 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2:15-16 சொல்லுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்களை வச்சு தான் பிசாசு சோதிக்கிறான். அன்றைக்கு ஆண்டவரை எப்படி சோதித்தான்? நீ கர்த்தருடைய பிள்ளையானால், நீ தேவனுடைய குமாரனானால் தாள குதியும் தேவதூதர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவாங்க அப்படின்னு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன எனக்கு அறிவு இருக்குப்பா, நான் அப்படி செய்ய மாட்டேன், கர்த்தரை பரிச்சை பாராது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஜெயித்தாரு. இன்னைக்கு பாருங்க, பிசாசு அநேகருக்குள்ளே பாருங்க, தேவ பிள்ளைங்க தேவ சித்தத்தை தான் செய்ய ஒப்பு கொடுக்குறாங்க, ஆனா அதிலே தங்களுக்கு பேரும் புகழும் வரும்படிக்கு அநேகர்களுக்குள்ளே பிசாசு என்ன பண்றான்? கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை உள்ளே புகுத்தி விடுகிறான். தேவனுக்கு விரோதமான பாவம் அநேகம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமானது பாருங்க, பெருமை கொள்ளக்கூடாது. பெருமை தேவனுக்கு விரோதமான பகை. பெருமை கொண்டவங்களை கத்தர் பாருங்க ரொம்ப அருவருக்கிறான். ஆனால் அநேக வேலைகள் தேவ சித்தத்தை செய்ய தான் ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் பிசாசு பாருங்க, அதிலே பெருமையை உள்ளே புகுத்தி தேவனுக்கு மகிமையாக தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு வழிவிலக செய்கிறான். எப்படி? தாள குதியும், அப்போ தேவதூரனை தாங்குவாங்க பார்த்தியா அப்படின்னு சொன்னது போல, நீ கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்கிற, என்ன கொஞ்சம் உன்னுடைய காரியத்தை செய்கிற, கொஞ்சம் பொய்யை பேசுகிற, கொஞ்சம் நீ அப்படி இப்படி நிற்கிற, ஆனால் கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தலை, எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வழிவிலக பண்ணுவான். அப்போ சொல்ல எழுதின புஸ்தகம் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 5 நீங்கள் வாசி பாருங்கள். அதில் அனனியா சப்பிரால் என்று சொல்லி 2 தேவ பிள்ளைகள், அவங்க பாருங்க அப்போஸ்தலர் பாதத்தில் தங்களுடைய காணியாச்சி நிலத்தை கொண்டு வந்து விற்று வைக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா? கொண்டு வந்து வச்சது நல்ல காரியம், தேவ சித்தத்தை செய்கிறாங்க. ஆனால் அதே வேளையிலே தங்கள் இருதயத்தில் வஞ்சித்து ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கொள்கிறாங்க, மீந்ததை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ பாருங்க, பேதுரு அவனை பார்த்து கேட்குறார் 3 அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவிடத்தில் போய் சொல்லும்படிக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்படி தான் பாருங்க, தேவ வசனத்துக்கு விரோதமாக நாம் செயல்படும்படி, நாம் நடக்கும்படி பிசாசு அனைகரை வஞ்சிப்பான். ஆண்டவர் சித்தத்தின்படி தான் நிலத்தை விற்றாங்க. அதில் ஒரு கரையத்தை பாருங்க வஞ்சித்து வச்சு மீதியெல்லாம் இவளுக்கு தான் விற்றோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அங்கே வைக்கிறாங்க. அவங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது.
அப்படி நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கு பிசாசு அனைகிற இந்த காரியத்தெல்லாம் வஞ்சிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்கிறீங்க, கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தருக்காக தான் வேலை செய்கிறீங்க, கர்த்தருக்காக தான் எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் அதிலே தேவ சித்தத்தை விட்டு வழிவிலக பண்ணும்படி அநேகர்களுக்குள் பொய் என்கிற அந்த வஞ்சகத்தை விதைக்கிறான். தேவ பிள்ளைகளும் ஜாக்கிரதையாக இருக்கணும், தெரிந்து கொள்ளணும் அந்த பொய் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்படி உங்களோட வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து ஆலயத்தில் பார்ப்போம். ஆமென்.